அண்ணா அடிக்காதண்ணா கழட்டிற துணியை கழட்டி அண்ணா. அந்த கும்பல் தலைவன் தான் பாரு நாகராஜ். அவருடைய கல்யாணத்துக்கு எடப்பாடி கலந்துக்கிறார். திடீர்னு உள்ள வந்தாப்ல திமுக சிஎம் அவர்கள் இவருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்ல சார். உண்மை உண்மை, நூத்துக்கு நூறு உண்மை. பணத்தை வசூல் பண்ணக்கூடிய, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அஞ்சு பேர் வேலை யார் பார்க்க? சார் நிறைய விஷயம் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்து பேசுறீங்க, பெண் புலத்தை ஃபுல்லாக அலசுறீங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் அனுபவம் உங்களுக்கு இருக்குது பத்திரிகை துறையில். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சார் புரியவில்லை இப்போ இருக்குமே. அதாவது திடீர்னு உள்ளே வந்தாப்புல திமுகவில் இது எவ்வளோ வருஷம் நினச்சி நிற்கிற கட்சி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுலேயே பழந்தின்னு கொட்டப்பட்ட பல பேர் இருக்கும்போது அதே இடத்துல சிஎம் அவர்கள் இவருக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருல சார். அதாவது ஏன்னா மூத்த கட்சி தொண்டர் வந்தால் கூட இருங்கப்பா பேசிட்டு வந்துடுற அளவுக்கு இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா தகவல் இருக்குது. அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை கொடுக்கப்படுதா சார்? உண்மை உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பத்து வருஷம் ரிவர்ஸில் போகணும். அறிவாலயத்தில் கலைஞருக்கு அஞ்சு பேர் இருப்பாங்க. உள்கட்சி தகராறு ஆற்காடு பார்த்துக்கன்றவர், ஆற்காடு பார்த்துக்க. நீங்கள் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து மாவட்ட செயலாளர் தேர்தல், ரெண்டு பேர் அடிச்சுக்குவான், ரெண்டு பேரும் ஜாம்பவானாக இருப்பான், ரெண்டு பேரும் ஆயிரம் ஆயிரம் பேர் திரட்டுவான், ரெண்டு பேருமே சண்டை. நீ மாவட்ட நான் அறிவாலயத்தில் முடிச்சுக்கலாம். ரெண்டு பேரும் ஆளுக்கு அஞ்சு பஸ்ஸில் வருவான். ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது பேர் போட்டுங்க, அஞ்சு பஸ்ஸுக்கு இரநூத்தம்பது பேர் வருவான். இரநூத்தம்பது பேர் வெட்டானா? இரநூத்தம்பது பேர் வெட்டுவான். அப்படி இல்லை, போய் திமுக மாவட்ட செயலர் என்பது ஒரு பவர்ஃபுல்லான பதவி. அண்ணா திமுக தான் மூணு மாதத்துக்கு இருப்பான், காணாமல் போயிடுவான். திமுகவை பொறுத்தவரை மூணு தலைமுறையாக இருப்பான், மூணு தலைமுறையாக இருப்பான். நீங்கள் வீரபாண்டி ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம் பையன், வீரபாண்டி ஆறுமுகம் பேரன் வரைக்கும் இருப்பான். தூத்துக்குடி பெரியசாமி, இப்போ பெரியசாமியுடைய மக தான் கீதாஜியும் அமைச்சர். இப்படி பல பேர், கோசிமணி, கோசிமணியுடைய பையன், இப்படி பல பேர், துரைமுருகன், துரைமுருகன் பையன், இப்போ அடுத்து நேரு, நேரு பையன், இப்படி அன்பில் தர்மலிங்கம், அன்பில் தர்மலிங்கத்துடைய மகன் அன்பில் பொய்யாமொழி, அன்பில் பொய்யாமொழியுடைய மகன் அன்பில் மகேஷ். அப்போ மூணு தலைமுறை வருவான், வந்து வெட்டு குத்து நிற்பான். நாமோட சினிமா கலைஞர் கர்ணன் என்ன பண்ணுவார்? கேஷில் கொடு ஆற்காடு, இதை பார்த்துக்கியா, இவன் பூரா அங்கேருந்து வீடு வெட்டு குத்தா வருவான். ஊர் ஆற்காடு வராசாமி, ஆற்காடு வராசாமி ரெண்டு பேரும் கூப்பிடுவார். சரிப்பா நீ ஒரு ரெண்டு வருஷம் இருந்துக்க, நீ ஒரு ரெண்டு வருஷம் இருந்துக்க, நீ வந்து மாவட்ட செயலாளர், நீ மாவட்ட துணை செயலாளர், நீ மாவட்ட தலைவர், போ அதிகார பகுதி எடுத்து போ. அப்போ 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 பத்து வருஷம் கிளம்பிடும் கோயம்புத்தூர் நோக்கி. இந்த வேலையை யார் செய்வா? ஆற்காடு வீராசாமி. அதே போல் டெல்லியில் லாபி பண்ணுறது டிஆர் பாலு, பணம் கொடுக்கறது ஜெகத் ரட்சகன். நீங்கள் மதுரை கீழே முழுக்க அரசியல் வரும்போது நீ கொண்டு துரைமுருகன் விட்டு அழகிரி டீல் பண்ணுப்பானி, சாரி ஐ பெரியசாமி விட்டுருவார். ஐ பெரியசாமி இப்போ அமைச்சராக இருக்கார்ல, அவரை கூட சொல்லிடுவார். அவர் அவர் பைய எம்எல்ஏ கூப்பிட்டு, பெரியசாமி இந்த அழகிரி பிரச்சனை இந்த மதுரை பக்கத்தில் டீல் பண்ணியா? பிபி ஏற்றிக்கவே மாட்டார். பார்த்துக்கியா அப்படி இப்போ ஏதாவது சினிமாவுக்கு போயிடுவார், உளியன் ஓசைக்கு போயிடுவார், இல்லை இளைஞனுக்கு போயிடுவார், இல்லை நான் ஏதாவது டான்ஸ் பார்ட்டிக்கு போயிடுவார், ஏதாவது வாலி பட்டிமன்றத்துக்கு போயிடுவார். அப்போது இத்தனை வேலைகளை செய்ததுக்கு எத்தனை பேர் வச்சுருந்தார்? ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இப்படி பல பேர் வச்சுருந்தார். அரசியல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாகநாதர், எழிலன் எம்எல்ஏ இருக்கார்ல அவங்க அப்பா, இப்படி அஞ்சு பேர் வச்சுருந்தார். ஆனால் இப்போ அஞ்சு பேர் இல்லை, யார் இருக்கா? செந்தில் பாலாஜி மட்டும். அதாவது அவர்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கார். ஆயிரம் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது கரூர் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஆயிரம் பேரும் பார் நாகராஜுகள். யார் பார் நாகராஜ்னு கேட்குறீங்களா? அதிமுக அண்ணா அடிக்காதண்ணா கழட்டிற துணியை கழட்டி அண்ணா. அந்த கும்பல் தலைவன் தான் பாரு நாகராஜ். அவருடைய கல்யாணத்துக்கு எடப்பாடி கலந்துக்கிறார், துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் கலந்துக்கிறார். இதை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா, வேலுமணி. வேலுமணி பையன் தான் இரநூறு மூலையில் கெடுத்துருக்கான், ஒரு செய்தியும் இல்லை. பாண்டியராஜன் ஒரு டிஎஸ்பி தான், இந்த மேட்டரை பூரா ஊற்றி மூடி கரூர் எஸ்பி ஆகிட்டான். பிடிக்க வேண்டிய காவல்துறை பூரா புரோக்கராக இருக்கான் அந்த திராவிட மாடல் ஆட்சியில். பாண்டியராஜன் இதுக்கு எங்கே எஸ்பி? இந்த பொள்ளாச்சியில் டிஎஸ்பி ஊற்றி மூடி வேலுமணி பையனை காப்பாற்றி, பொள்ளாச்சி ஏறாம பையனை காப்பாற்றி, எல்லாம் காப்பாற்றி, நீங்கள் யார் புகார் கொடுக்குறோம் அப்போ பேப்பரில் ரிலீஸ் பண்ணிடுவான். பொம்பளை பிள்ளைங்க ஓடி போச்சு. ரகசியமாக பாதுகாக்க வேண்டிய அந்த பெண்களுடைய படங்கடம் ஸ்டேட்மெண்டெல்லாம் பாண்டியராஜ டிஎஸ்பி என்ன பண்ணுவான்? பேப்பர் ரிலீஸ் பண்ணிடுவான். நீ குடிச்சியா, நான் குடிச்சியா, யாருமே புகார் கொடுக்கவில்லை, கேஸ் ஒன்று எல்லாம் போச்சு. அப்போது இந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இப்போ ஆற்காடு வீராசாமி இல்லை, துரைமுருகன் இல்லை, டிஆர் பாலு இல்லை. டிஆர் பாலு சொல்லிட்டார், என் மைனம் மந்திரியாகுங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன், அடுத்தது நான் வரமாட்டேன், எம்பி சீட்டே வேண்டாம். யார் சொன்னது?
டிஆர் பாலு. துரைமுருகன் என் பையன் எப்படியே பார்த்துங்க, நமக்கு சுகர் இருக்கிற மாத்திரை சோத்துக்கு போகல மாத்திரையை தின்னுட்டுருக்குன்னு போயிட்டார் அவர். அப்போது ஆள் இல்லை. இப்போது ஜி ஸ்கொயருக்கு 40,000-50,000 கோடி இருக்குது, இப்போ ரெட் ஜாயிண்ட்டுக்கு 30,000 கோடி வந்திருக்கு பார்ட்டி ஃபண்டு, இப்போ பிரசாந்த் கிஷோர் கொடுக்கணும். இப்போது எல்லா லீக்கேஜையும் நீங்கள் ரெண்டாவதாக இருந்த கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன் யார்? பிடிஆர் பழனிவேல் ராஜன். அவனை தூக்கி எங்கே போட்டீங்க? மாற்றி விட்டாங்க. 35வது இடம் மாற்றினா பக்கத்தில் உட்கார வச்சாங்க, 2வது 3வது உட்கார வச்சாங்க. அவர் இண்டஸ்ட்ரியல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? எதை கொடுத்தாங்க? உப்புச்சப்பு இல்லாத துறை. அது வந்து கார்பரேட் எல்லா வேலையும் பார்த்து அவருக்கு வேலையே இல்லை. அப்போது பணத்தை வசூல் பண்ணக்கூடிய, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய, இத்தனை வேலைகளும் செய்யக்கூடிய 5 பேர் வேலையை ஒரே ஆளை நீங்கள் அந்த சினிமாவில் பழைய படத்தில் சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மாவெலாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அந்த முருகன் படம் வரும், அது என்ன சரவண பாவனை, முருகன் 7 கேரக்டர் இருப்பார், 7 ஒன்றாக்கிடுவானு. இப்போ அந்த படம்லாம் பார்க்கறது இல்லை. சாமி படம் அந்த காலத்தில் வரும். அப்போ அதே போல் 5 பேர் வேலை யார் பார்க்குறான்? ஒரே ஆள். அப்போ அவர் துரைமுருகனை கண்டு துரைமுருகன் கெஞ்சிறார். ஏப்பா என்ன இதை பார்த்து போர்ப்புலியம் கனிம உலகம் அந்த அப்போ மண்ணு தேடிட்டு இருக்கார். கோடிக்கணக்காக லா லோடு கேரளாவுக்கு போயிட்டுருக்கு, ஆந்திரா போயிட்டுருக்கு, அதை மாற்றிடாதுன்னு கெஞ்சிறார். யார்? துரைமுருகன். நேரு கிடைச்ச வரைக்கும் சுட்டிட்டு மீதி செட்டில் ஆயிடும். ஏன்னா நேருவுக்கு திருச்சியில் பொய்யாமொழி டெவலப் ஆகி போய் மகேஷ் பொய்யாமொழி டெவலப் ஆகி திருச்சி அரசியல் அவருக்கு அவருக்கு கட்டுப்பாடு கொண்டு வர்றாரு. அவரும் இவரும் நண்பர். யார்? உதயநிதி. உதயநிதிட்ட போய் நேரு நின்றுட்டுருக்க முடியாது. 2 பேரும் நண்பர்கள். யார்? உதயநிதியும் அன்பில் மகேஷ். பொய்யாமொழி மகேஷும். அப்போது அவருக்கு அவர் கையும் தாழ்ந்துட்டுருக்குது. இப்போது இத்தனை விஷயங்களும் டீல் பண்ணக்கூடிய ஒரே ஆளாரு. வரலாற்றில் சில சில மனிதர்களுடைய அறிவு இப்படி தான் பயன்படும். நீங்கள் 24 வயசில் கடாஃபி வந்து லிபியாவுடைய ஜனாதிபதி, எவ்வளோ போராடி இருப்பான், எவ்வளோ திட்டமிட்டிருப்பான். லிபியாவுடைய ஜனாதிபதி எத்தனை வயசில் கடாஃபி? 24 வயசில். நீங்கள் உலக வரலாறு, நீங்கள் இவர் நேதாஜி, பகவத்சிங் எல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டம். சேக்குவார 39 வயசில் உலக குருலா யுத்தத்துக்கு தந்தையாக போயிட்டார். 39 வயசு தான். 39 வயசில் ஒரு 15 வருஷம் போராடியிருக்கார். 20 வயசில் வந்துட்டார் ஃபிடல் காஸ்ட்ரோ கூட. அப்போது வயசு ஒரு முக்கியமல்ல, திறமை அறிவு அது எப்படி நகர்த்தணும்னு தான். பிரபாகரன் வந்து 17 வயசில் போய் ஒரு 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 ஹார்டுவேர் போய் கொள்ளையடிக்கிறார். எதுக்கு? துப்பாக்கி வாங்குறதுக்கு, புரோட்டா சாப்பிட்றதுக்கோ சரக்கு போடுறதுக்கா இல்லை. கணபதி ஹார்டுவேர்ஸ் யாழ்ப்பாணத்தில், கணபதி ஹார்டுவேர்ஸில் போய் 17-18 வயசில் போய் துப்பாக்கி வாங்கணும் ஐயா, இந்த நாட்டை விடுதலை பண்ணணும் ஐயா. யார்? பிரபாகரன் சார். ஆனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே இல்லை. கம்பேர் பண்ணதில்லை. அதாவது அவரும் விடுதலைக்கான சிந்தனை, இவர் கொள்ளையடித்து முதலமைச்சர் எல்லாத்தையும் பரவலாக்கி கொள்ளையடித்து முதலமைச்சராக ஆவதற்கான சிந்தனை. அதே இதை ஒப்பிட்டு சொல்ல, நீங்கள் கடாபியும் சொன்னோம், சேகுவாராவையும் சொன்னோம், செந்தில் பாலா சொன்னோம். அவர் அவர் வீட்டில் போகிறார், இவர் வீட்டில் போகிறார். ஓகே சார். சார், அதே போல் சிஎம் அவர்கள் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. லிட்டலாக 10 நிமிடங்கள் மேலே அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு சார். அதில் ஒரு தெளிவாக என்ன சொல்கிறாரு, இதே போல் கலைஞர்களாக நாங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டவங்க, திமுகவை சீண்டி பார்க்காதீங்கன்னு பகிரங்கமாக அவர் எச்சரிக்கை தான் முன் வச்சிருக்காருன்னு சொல்லணும் மத்திய அரசு சார்ந்து. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் சிஎம் அவர்களை வீடியோ வெளியிடுறது அவசியம் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ என்னென்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும். செந்தில் பாலாஜிக்காக இறங்கி வேலை செய்யணும், இல்லைன்னு அவர் செழிப்பாயிடுவார். செந்தில் பாலாஜி நம்மளை காப்பாற்றலை. சாதிக் பாஜா செத்து போயிட்டார் தெரியுமில்ல, 2G 1.75 லட்சம் கோடி. எவ்வளவு? 1.75 லட்சம் கோடி. நீங்கள் சாதிக் பாட்சா மாதிரி இன்னொருத்தர் உயிரோடு இருக்கார், கெவின் பேர், கேள்விப்பட்டீங்களா? அந்த கெவின் எனக்கு நீண்ட நாள் நண்பர். ஆமாம், அதான் இப்போ கெவின் இப்போ ஜெயிலில் இருந்தார், நான் தான் போய் பார்த்தேன் சைதாப்பட்டி ஜெயிலில். கெவின் தான் சொன்னார், சாதிக் பாட்சா உயிரோடு இருக்கும்போது ஒரு பெரிய வீடு பிடிச்சிருக்காங்க, எதுக்கு? பணம் வரும் அதை பாதுகாக்கிறதுக்கு. மூட்டை மூட்டையாக வந்து அந்த வீடை நம்பி போச்சு. சினிமா கதை இல்லை, இது இஜே கதை. இன்னொரு வீடு பிடிச்சிருக்காங்க, இது டிடிகே ரோட்டில், அது நம்பி போச்சு. 3 வீடுனா என்ன, 10-10 ரூமெலாம் இல்லை வீடு, 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய்க்கு பிரபாண்ட பங்களா அமைச்சர்கள் பிடிச்சா. நம்ம எதை 10-10 குடியிருப்போம், அவ்வளோதான். அப்போது அது நம்பி போச்சு. அப்போது இவ்வளவு பணத்தை வச்சுருந்த சாதிக் பாட்சா கடைசி என்ன பண்ணார்? பல கோடி அவர்கிட்ட பணம் இருந்தது. நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐ நெருக்கணும்னையும் அப்புறம் மாறியிடப்பா என விட்டுருங்க பண்ணிட்டார். அவர் கொல்லப்பட்டார். ஜாபர் சேட்டு தான் அந்த ரகசியம் தெரியும். அடித்து தொங்க விட்டானு முடிஞ்சு போச்சு.
அடிச்சு அண்ணாநகர் ரமேஷ் ரெண்டு குழந்தை பொண்டாட்டியோட செத்து போயிட்டார். வரலாறு யாரை நம்பி? மு க ஸ்டாலின் நம்பி. இப்போது மு க ஸ்டாலினுக்கு அண்ணாநகர் ரமேஷ் கம்யூனிட்டி பின்னணி இல்லை, சாதி பாட்சா கம்யூனிட்டி பின்னணி இல்லை, செந்தில் பாலாஜி கம்யூனிட்டி பின்னணி இருக்குது. திமுகவை அழிச்சிருவான், எல்லா அந்த சமூகமும் அழிச்சிருவான். அதனால் மோடியை எதிர்க்க தயாராக இருக்கிறான். பார்த்துக்க செந்தில் பாலாஜி, மோடியை உனக்காக செந்தில் பாலாஜியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஸ்டாலின் அறிக்கை விட்டே ஆகணும். அறிக்கை உடலைனா படுத்துட்டு சரி பிஜேபிக்கு போவோம், அண்ணாமலைக்கு இப்போ நட்டாவுக்கு போன போட்டுருவார். யோ என்னை விட்டுருங்கய்யா, எனக்கு இருக்கிற காசு போதும், பத்து தலைமுறைக்கு இருக்குது, பிஜேபியில் சேர்ந்துக்கிற அமைதியாக எனக்கு ஒரு எம்பி கொடுங்க, நான் போய் டெல்லியில் ஒரு பங்களா வீடு வாங்கி செட்டில் ஆகிடுறேன்னு போயிடுவார். அதனால் இவரை காப்பாற்ற வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? திமுகவுக்கு இருக்குது. திமுக ஸ்டாலின் தான் திமுக. ஒரு கதைன்னு ஒன்று ஆரம்பித்தா முடியும்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ இவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, இப்போ கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க வேறு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் இந்த பைபாஸ் சர்ஜரியை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன நடக்கும் சார் இதுக்கப்புறம்? ஏன்னா நிறைய வரலாறு பார்த்துட்டோம் நம்ம, இதே மாதிரி சாயல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் தொடர்வாரா இல்லை பாஜகவை பேரம் போயிட்டுருக்கதா அவர் பேச்சு அடிபட்டுருக்கலாம் பத்திரிகையாளர் மத்தியில், ஸோ அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை என்ன தான் சார் ஆக போகுது இதில்? இல்லை 100% திமுகவில் தொடர்வார் 100%. ஏன்னா திமுக தான் இப்போ அவருக்கு பின்னணியில் இருக்குது. ஏன்னா இப்போ இலாக்கா மாற்றிருக்காங்க ரெண்டு பேர், ஆனால் இவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார்னு தான் திமுக சொல்லியிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் இல்லை இல்லை அது வாய்ப்பே இல்லை. இவர் ரெண்டு வருட காலமாக பல ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கார், பல பினாமிகளை தெரிஞ்சு வச்சுருக்கார், பல அரசியல் சித்து விளையாட்டுகளை இவர் தான் செஞ்சுருக்கார். இவரை விட்டால் திமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். திமுக இப்போவே வந்து பலவீனமாக இருக்குது. எம்பி சீட்டில் திமுக ஜெயிக்கும், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் திமுக ஃப்ளாப் ஆயிரும். மக்களுடைய கோபம் திமுக மேலே தான் இருக்குது. ஆனால் இப்போ மோடி மேலே உள்ள கோபம் திமுக ஜெயிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ அதே போல தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி பிஜேபிக்கு கழட்டிட்டு வந்துடுவார், 100% கழட்டிட்டு வந்துடுவார். கழட்டிட்டு வந்து நீங்கள் திமுக பிஜேபி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அதிகாரம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி அவர் முதலமைச்சர் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2024 எனக்கு இலக்கு இல்லை, 2026 தான் எனக்கு இலக்கு. அப்போ அவர் நீங்கள் திமுகவோட மோத தயாராகிட்டார், பிஜேபியோட மோத தயாராக எப்போ 24 பின்னாடி தான் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அசம்பிளி எலெக்ஷன். அவர் மறுபடியும் சீட்டில் உட்காரணும், அதுதான் அவரோடது. சிலுவம்பாளையத்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த சீட்டுக்கு போகணும், அதுதான் அவருடைய பிளான். அதனால் செந்தில் பாலாஜியை திமுக காப்பாற்றியே தீர வேண்டும். திமுக அதனால தான் கட்டுக்குள்ளே எங்கொண்டு வச்சுருக்கு, காவேரி ஆஸ்பத்திரி கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. நீங்கள் மத்திய பாதுகாப்பு படை ரிலீஸ் ஆயிடுச்சு, சிறைத்துறை கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு, ஆக ஸ்டாலினுடைய கட்டுப்பாடுக்கு ஒரு வந்துட்டார். சார், செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் அதுதான் நிறைய வருது, ஆனால் சமீபத்திய குற்றச்சாட்டுன்னு எதுவுமே அவங்க பார்க்காம டைரெக்டாக அதிமுக ஆட்சிக்கு போகிறாங்க. அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ கண்டக்டருக்கு இது போல் வேலை வாங்கி தரேன் காசு அதுன்னு அங்கேயோ இருந்து கூட்டு வராங்க சார் வழக்கை. இதுக்கு என்ன சார் தேவை? சமீபத்திய குற்றச்சாட்டுகள் பெருசாக இல்லாமல் எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வரதுக்கு? இல்லை, திமுகவில் அவங்க நல்லா இணக்கமாக இருக்காங்க, பிஜேபி திமுக கூட நல்ல இணக்கமாக இருக்காங்க. அப்போ புது கேஸெல்லாம் ஒன்றும் போடலப்பா, பழைய கேஸெல்லாம் விசாரிக்கிறோம்ப்பா. இது டெல்லியிலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, நாங்கள் விசாரிக்கிறோம். ஓகே, இதுதான் நான் புது கேஸில் ஒன்றும் போடலப்பா, பழைய கேஸை விசாரிச்சிட்ருக்கோம். என்ன காரணம் கிடையாது, திமுகவோட என்ன உடன்பாடு ஏற்பட்டிருக்குன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். எப்படி எங்கே ஆட்சி அமைக்க? தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா? டெல்லியில் மோடி. அதுக்கு 38 MP எப்படியும் திமுகவுக்கு வரும், பிஜேபிக்கு 30% 40% இருக்கும், 60% இருக்கும், 100% இருக்கும். அப்போது பலவீனமான கட்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு தான் செந்தில் பாலாஜிக்கு ரெய்டு, நீங்கள் ஜி ஸ்கொயருக்கு ரெய்டு, எல்லா ரெய்டும் எதுக்கு? இதுக்கு தான். இதை அப்போ அவங்க ஆர்எஸ்எஸ் எப்பவுமே 1 வருஷம் முந்தையே திட்டமிட்டுருவோம். திரிபுராவில் என்ன நடந்ததுன்னா கம்யூனிஸ்ட் அரசு, காங்கிரஸு சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா பணத்தை கொடுத்து காங்கிரஸ்லேயே நிற்க சொன்னான். யார்? பிஜேபி. எல்லாம் காங்கிரஸில் நின்று ஜெயித்தான். ஜெயிச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் அப்படியே விட்டுட்டு எங்கே வந்துட்டான்? பிஜேபிக்கு வந்துட்டான். பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது? இதே தான் கிட்டத்தட்ட. பாண்டிச்சேரியில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜான்குமார் ஒருத்தர் பிஜேபி எம்எல்ஏ, காமராஜ் நகர் எம்எல்ஏ, அவர் திமுகவினுடைய மாநகராட்சி துணை மேயர், திமுகவிலேருந்து நாராயணசாமி ஜெயிக்க வச்சு நாராயணசாமிக்கு பின்னணியாக இருந்தார். கிரண்பேடி அங்கே ஆளுநராக போன பிறகு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கூப்பிட்டார், ஏப்பா நீ எல்லா ஸ்டேட் லாட்டரி நீயே அடித்து விற்றுருக்க, 40 கோடி ரூபா மேலே வருமான வரி பாக்கி இருக்குது,
கிட்டத்தட்ட மார்ட்டின் வெர்ஷன் மாதிரி. பாண்டிச்சேரி மார்ட்டின் ஓ கூப்பிட்டு என்ன பண்ணுற, நீ 40 கோடி ரூபா கட்டுறையா இல்லை ஜெயிலுக்கு போகிறையா இல்லை பிஜேபிக்கு போகிறியா, மூணு ஆப்ஷன். அமிதாப் பச்சன் கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சிங்கிற மாதிரி. எங்கே போகிறேன்னா ஜான்குமார் பார்த்தார், சரி ஜெயிலுக்கு போகிறது ஒன்று தான், பிஜேபிக்கு போகிறதுக்கு ஒன்று தான், எல்லா பக்கம் அங்கிஷ்டு தான் இருக்கா, ரைட் போ. இப்போ அவர் காமராஜர் நகர் தொகுதி பிஜேபி எம்எல்ஏ, அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான்குமார் அவர், அவரும் பிஜேபி எம்எல்ஏ, எந்த தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ, ரெண்டு எம்எல்ஏ வந்துட்டானா. அடுத்து திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ, அவரை கூப்பிட்டா இன்கம், ஐயோ அவர் வந்து பெரிய ஆயில் மில் வச்சுருக்கார், தங்கம் நல்லணின்னு பெரிய பிராண்டட், அவரை கூப்பிட்டார். அவர் திமுகவில் 2 கோடி கொடுத்தா சீட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார், பல கோடி சம்பாதிச்சிட்றான். சம்பாதிச்சு அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் பண்ணுவான், கோயில் தற்கார் ஆகணும், நேராக திமுக மாவட்ட செயலர் பார்த்துதான் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன் அப்படி கோயில் தற்கார, ஏன்னா கோயில் தற்காரம் முதல் மரியாதை, பணம்லாம் மாடாத பணம் சம்பாதிச்சு, ரியல் எஸ்டேட்டில் கட்ட பஞ்சாயத்தில் மண் விற்று, மண் திருடி, மணல் திருடி, சவுடு மண் விற்று சம்பாதிச்சாச்சு. அப்போ அதிகாரம் வேணும்னு என்ன பண்ணுவான், கோயில் தற்கார். இப்போ பதி பணம் வேணுங்கிற முறை என்ன பண்ணுறான், எம்பியா எம்எல்ஏ ஆகணுங்கிறான். சார் ஆக்சுவலாக அந்த மாவட்ட செயலாளர் பற்றி பேசின ஒரு விஷயம், அதை பற்றி ஒரு தெளிவு தேவைப்படுது சார். அதுவும் சமீபத்தில் வெளியான ஒரு தகவல் தான், இது போல் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக கட்சியே ஒரு கட்டத்தில் அவர் ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுறாரு, சிஎம்னு செகண்டரி தான், எப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் பேர் மேலே போகும், அதுக்கப்புறம் துணை சிஎம் ஒரு பேர் வரலான்ற மாதிரி தான் டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவர் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கே காசு கொடுத்து அவங்களே தன் பக்கம் ஈர்க்க முற்பட்டதாக ஒரு தகவல் பயங்கர பெருசாக பேசப்படுச்சு, அதில் உண்மைத்தன்மை எந்தளவு சார்? இல்லை அது முட்டாள்கள் நிறைய யானையை தடவி பார்த்து கா குருடா என்ன பண்ணுவான், காலை பார்த்து யானைங்குவான், காதை பார்த்து யானைங்குவான், அப்படி அல்லது அதாவது பொங்கல் தீபாவளி வருது இல்லை, வரும்போது கட்சி கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்களுக்கு மாவட்ட செயலர் பணம் கொடுப்பான், ஓகே கிஃப்டாக கொடுப்பான், 1 லட்சம் 1 லட்சம் கொடுப்பான். இது வந்து டாஸ்மார்க்கு இல்லை, பார் இல்லை. அப்போ நாங்கள் எப்போவுமே ஒரு கிளை செயலாளர் ஒன்றியம் நகரம் எல்லாத்துக்கும் மாவட்ட செயலர் பணம் கொடுக்கணும். அப்போது இதை போய் முதலமைச்சர் சொன்னோன்னையோ செந்தில் பாலாஜி கொடுத்துரு, செந்தில் பாலாஜி எல்லா மாவட்ட செயலாளருக்கும் கிளை செயலாளருக்கும் ஒன்றியம் நகரம் பேரூராட்சி யாமந்த மாவட்ட வாரியா சிஎம்க்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காரு, சிஎம் சொல்லி தான் கொடுத்தார், தெரியாமல் கொடுக்கலானா, இல்லை தெரியாமல் எப்படி கொடுக்க முடியும், முட்டாளுகள் இப்போ வாதமாது, தெரியாமல் எப்படி கொடுக்க முடியும் சிஎம்க்கு, சிஎம் உளவுத்துறை இல்லையா, 2 நிமிஷத்தில் எடுத்துடுவார், உளவுத்துறை என்ன சாப்பிட்டு தூக்கிட்டு இருக்கானா அவன், அப்படிலாம் இல்லை, டேவிட்ஸன் ஆசீர்வாதம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க தகவல் கொடுத்துட்ருக்காரு, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, முட்டாளுக்கு அரசியலே தெரியாதவன் சொல்கிற கதை இது. ஓகே ஓகே. அப்போ எல்லா மாவட்ட செயலாளர் ஒன்றியங்கள் எல்லாத்துக்குமே 40 மாவட்ட செயலாளர்கள் 40 கிளை எல்லாத்துக்குமே 10 கோடி ரூபாய் பண்டல் கட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, இதுதான் செய்தி. சார் அதே ஒரு கொஸ்டின் கேட்டு இன்னொரு சார்பு கொஸ்டினை கேட்குறேன் சார், இதை ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் பெருசாக போயிட்டுருக்கு, அதனால் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் கைது அப்படின்றது யாருக்கு கிடைச்ச வெற்றியாக பார்க்கலாம். ஒரு பக்கம் நிறைய பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது சவுக்கு சங்கரன் இருக்கார்ல, அவர் ஃபோட்டோ போடுறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஃபோட்டோ போடுறது, இன்னொரு பக்கம் பாஜக, உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? இல்லை சவுக்கு சங்கர் அண்ணாமலையும் வந்து இப்போ அமித்ஷாவோடு கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் பெரியால் நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த கூட்டணியை முடிவு செய்கிறவர் தமிழ்நாடு அரசியல் பொறுப்பாளர் யார்? அமித்ஷா. அமித்ஷாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களின் மாநில தலைவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. யாருக்கு? 32 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர்கள் பல பேர் முதலமைச்சராக இருக்கான். அண்ணாமலை மாதிரி எத்தனை மாநில பொதுச் செயலாளர்கள்? 32 மாநில பொதுச் செயலாளர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பல பேர் பல மாநில முதலமைச்சர்கள் யாராக இருக்கான்? மாநில செயலாளர்கள் பல பேர் முதலமைச்சராக இருக்காங்க இல்லையா? நீங்கள் யோகி ஆதித்யநாத் வந்து யூபி சிஎம், அவர் ஒரு மாநில பிஜேபியினுடைய மாநில தலைவர், அண்ணாமலை ஒரு மாநில தலைவர், யோகி ஆதித்யநாத் மாநில தலைவர். இப்போ இத்தனை மாநில தலைவர்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற அமித்ஷா பெரியாலா, நீங்கள் அண்ணாமலை அண்ணாமலை காலையில் நீ இப்போ கேர் கட்சி பயணம் போயிடுவார். சவுக்கு சங்கர் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய யாருன்னு தெரியாது. சவுக்கு சங்கரை 5 அவர் என்ன பெரிய ஊடகவியலாளராக, எந்த ஊடகவியலாளர், அரசு ரகசியங்களை எடுத்து விற்று அரசு ஊழியர் அவர். நீங்கள் அவர் இப்போ பிஸ்னஸ் துறையில் வேலை பார்த்து அரசு ரகசியங்களை விற்று ஜெயிலுக்கு போனால் ஒரு ஆள், அவர் எப்படி ஊடகவியலாளர் எப்படியா இருப்பான்? ஊடகவியலாளருங்கிறவன் நீங்கள் ஊடகத்தை நேசித்து உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு வரவன், உண்மையை கொள்றவன் ஊடகவியலாளர் கிடையாது. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் உண்மையை கொண்டு, நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை உண்மையை கொண்டு, எங்கே போனாலும் உண்மை, இது ஸ்டெர்லைட்டில் உண்மையை கொண்டு,
எவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு ஆதரவாக பேசுகிற அவர் எது மக்களுக்கு அறிவு அறிவு இல்லை, மக்களுக்கு அரசியல் தெரியல. சீமானுக்கு 50 லட்சம் பேர் ஓட்டு போடலாம், என்ன எப்படி அவனுக்கு என்ன தெரியும் சீமானை பற்றி? இதுதான். அப்போது அண்ணாமலை வேறு, அண்ணாமலை ஒரு மாவட்ட மாநில தலைவர், சவுக்கு சங்கர் யூடியூப்பர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் பெய்டு நியூஸ் ஆளுவர், எவன் காசு கொடுத்து பேச சொன்னாலும் கூவார். இப்போ அண்ணாமலை காசு கொடுத்து கூச்சுடுறாரு, கூவிட்டுருக்காரு. இதுக்கு முந்தைய தினகரன் காசு கொடுத்தார், கூவிட்டு இருந்தார். நான் பார்த்தோம் எடப்பாடி காசு கொடுத்தாரு, அங்கே கூவிட்டு இருந்தார். இதுதான் அவருடைய வேலை. ஆக நீங்கள் இணையதளம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரசியல் தெரியாது. பொழுதுபொழியில் அரை மணி நேரம் தட்டி பார்ப்போம் அவ்வளோதான் தவிர, அரசியல் என்பது நீங்கள் அது ஒரு பெரிய ஜியாகிரஃபி, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. உலக வரலாறு பூராமே நீங்கள் அரசியலில் தான் இயங்குது. ஒவ்வொரு மனிதனும் நீ உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் விளங்குது, அனிமல்ஸ். இதுதான் இந்த பூமியினுடைய பூகோள ரீதியான தத்துவம். யாரும் உரிமை கோர முடியாது. யாரும் நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பது நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி உலகையே கட்டி ஆண்ட அரசாங்கம், உலகத்தை சொந்தம் கொண்ட நான் தான் இதுக்கு காரணம்ல உரிமையே கோர முடியாது. சூரியன் என்னை கேட்டு தான் உதிக்கணும், அப்புறம் மறையணும்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரன். ஏன்னா உலகத்து ஏதோ ஒரு மூலையில் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும், அங்கே பிரிட்டிஷ் ஆட்சியும் இருக்கும். இதான் உலக வரலாறு. இப்போ என்னாச்சு, பிரிட்டிஷ்குள்ளேயும் முடங்கி போச்சு. நீங்கள் 2nd உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் யாருன்னு கேட்டால் ஹிட்லர், முடித்து வச்சவன் ரஷ்ய ஸ்டாலின். அந்த ஸ்டாலினை பார்த்து இந்த ஸ்டாலின் அவங்க அப்பா பேர் வச்சார். நீங்கள் ஹிட்லர் என்ன ஆனானே தெரியல. ஹிட்லர் யுத்தத்தை ஆரம்பித்த பிறகு ஐரோப்பா முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஆசியாவில் பாதி நாடு இருக்குது, ஐரோப்பாவில் பாதி நாடு இருக்குது ரஷ்யா. ரஷ்யாவை பிடிச்சா உலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நினச்சா ஹிட்லர். ஐரோப்பாவில் இருக்க அத்தனை நாடுகளும் ஒவ்வொன்றா காலில் விழுந்துருச்சு. அடுத்து ஐரோப்பா முழுக்க கண்டு விழுந்துருச்சு, பிரிட்டன் விழுந்துருச்சு, ஃப்ரான்ஸ் விழுந்துருச்சு, டென்மார்க், எல்லா நாடு முழுக்க ஹிட்லர் விழுந்துருச்சு. அடுத்து மிஞ்சி இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா சோவியத் இல்லை அமெரிக்கா. அமெரிக்காவை பிடிச்சி சோவியத் யூனியன் பிடிச்சி அடுத்து அமெரிக்கா தான். சோவியத் யூனியன் பிடிச்சி அமெரிக்கா தானாக விழுந்துடும். ஆனால் அவனுடைய புதைகள் எங்கே வெட்டப்பட்டது? லெனின்கிராட் ரஷ்யாவில் வெட்டப்பட்டது. யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தவர் நீங்கள் ஹிட்லர், முடித்து வைத்தவன் ஸ்டாலின். ஸ்டாலின்கிட்ட போய் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலும் அமெரிக்க ஜனாதிபதி ஐசன்ஹோவரும் ஜெனீவாவில் சந்திச்சு எப்படியா காப்பாற்று, யார்கிட்ட? ஸ்டாலின்கிட்ட காப்பாற்று என்ன சொல்லும்போது நீங்கள் இந்த வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சி வேணும், போலி கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டான். அப்போ ஸ்டாலின் சொன்ன ஒரே டிமாண்டு, வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதமர் சுருட்டு குடிச்சிட்டே இருப்பார், அவர் சொன்னார், நீ பிடிச்சி வச்சிருக்கீங்கள, அடிமையாக வச்சிருக்கீங்கள 100க்கும் மேற்பட்ட நாடுகள், அதை போகிற விடுதலை பண்ணுறதுன்னு எழுதி கொடு, நான் ஹிட்லரை பார்த்துக்கிறேன். இப்படி எழுதி கொடுத்து சோவியத் படைகள் எங்கே போகுது? பெர்லின் போகுது. பெர்லின் போய் நீங்கள் அதை தற்கொலை பண்ணி செத்து போகிறான். யார்? ஹிட்லர். இப்போ இப்படி பல வரலாறுகள் இருக்குது. அப்போ உலக நாடுகளுக்கு விடுதலை கொடுத்தவன் யார் கேட்டிங்கன்னா ஸ்டாலின். காந்தியும் வாங்கி கொடுக்கல, அவங்க அப்பனும் வாங்கி கொடுக்கல. கோமனங்க நேதாஜி இந்திய தேசிய இராணுவம்னு ஒரு பெரிய படையை கட்டிட்டு வந்தார். இந்திய தேசிய இராணுவம் ஹிட்லரோட பேசிட்டு டர்பன், எங்கே நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா போர்ட்லேருந்து மணிலா இந்திய பெருங்கடலில் 15,000 கடல் மைல்கள் சபரியில் வந்தால் வந்தான். எதுக்கு? இந்திய விடுதலைக்காக. இப்படி பல வரலாறுகள். இப்போ அந்த வரலாறுகள்லாம் யாருக்கும் தெரியல. ஏன் தெரியலனா அந்த வரலாறுகளை நோக்கி பயணம் யார்கிட்டையுமே இல்லை. அப்போ இப்போ நுனிப்புள்ள மேய்கிற ஆட்கள் சொல்கிறது தான், சவுக்குதாயா காப்பாற்றினார், அண்ணாமலை தான் ரைடு விட்டார், அவங்க அப்பா தான் ரைடு விட்டார், மாமியார் ரைடு விட்டா. அரசியல் என்பது ஒரு ஜியாகிரஃபி. அது அரசியல் தேவைன்னா அமித்ஷா என்ன பண்ணுவார், உள்துறை அமைச்சர், அவரை என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூப்பிட்டு ரைடு விடுங்குவார். இது அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இல்லை, ஆட்டோ சங்கருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காங்கிரஸே சென்ட்ரல் ஆட்சி அமைச்சாலும் இடி சிபிஐ இவங்களும் அப்படி பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்றீங்க. பல முறை நீங்கள் சாரதா சிட்பண்ட்ஸு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, சிதம்பரம் பொண்டாட்டி எங்கள் திருடனுக்கு வக்கீல். எங்கள் சாரதா சிட்பண்ட்ஸ் வக்கீல் யார்? பலா சஹாரா சிட்பண்ட்ஸ், சஹாரா 1,000 கோடி மக்கள்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்தி விட்டான். அவனுக்கு வக்கீல் யார்? பொண்டாட்டி. புருஷா இந்தியாவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இதாவது காங்கிரஸில் நடந்தது. சிதம்பரம் ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? சேவை குச்சி போனாரா இல்லையா? அப்போ இது இந்தியா மக்கள்கிட்ட அரசியலே தெரியாது. 30 கோடி பேர் ஒரு நேரம் பட்டினியில் படுக்க போகிறான், அவனுக்கு என்ன தெரியுன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் கழுத்து தோன்றி மண் தோன்றா மூத்த கூடி எல்லா குடியும் சரி, இங்கே என்ன பண்ணுறான்?
நீங்கள் சாராயம் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போயிடுவான், பிரியாணி போடுறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு வர்றான். அப்போ இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் சார்? நிகழ்ச்சியோட இறுதிக்கே வந்துட்டோம், கடைசி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடறேன் சார். இப்போது இடி உள்ளே வந்துச்சுல சார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இது போல் செந்தில் பாலாஜி வழக்கில் இதை சார்ந்து சிஎம் அவர்கள் இந்த வீடியோவில் பல விஷயங்கள் சொன்னாங்க. இது போல் பாஜக இது போல் ஒடுக்க நினைக்குது அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதோட நீட்சை என்ன ஆகுதுன்னா, நேற்றுக்கு நைட்டு இனிமேல் தமிழ்நாடுக்குள்ள சிபிஐ வரதாக இருந்தால் முன் அனுமதி பெறணும், நாங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த முன் அனுமதியை வாபஸ் பெற்றோம்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக தமிழ்நாடு 10வது மாநிலமாக மாறிடுச்சு சார். இந்தியாவில் சிபிஐயை உள்ள வரத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னு சொல்லக்கூடிய 10வது மாநிலம் தமிழ்நாடு மாறியிருக்கு. இதனோட விளைவு என்ன சார் ஆகும்? மம்தா பானர்ஜி முதல்ல அறிவிச்சிருச்சு சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு, கடைசியாக சந்திரசேகர் அறிவிச்சார், இப்படி பல மாநிலம் முதல்ல அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையாகவே திமுக இப்போ தான் தெம்பும் திராணியும் வந்திருக்கு. இது எப்போ செஞ்சுருக்கணும்? ஆட்சிக்கு வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சுருக்கணும். ஆட்சிக்கு வந்த உடனே செய்யலை. ஏன்னா இப்போ திமுகவை சீண்டுகிறார்கள், திமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள், திமுகவை பேரம் பேசுகிறாங்க, திமுகவை நீங்கள் முழுக்க முழுக்க அழுத்தம் அடக்க நினைக்கிறார்கள். இதுக்கு பிறகு இப்போ முழிச்சிருக்கார் செந்தில் பாலாஜி. அபூர்வமாகிட்டார்னா எல்லா பேரும் ஈடியில் போய் உட்காந்துருக்கணும், எல்லாம் பைபாஸ் பண்ணணும். இதுதான் அப்போது தேவை வருகிற பொழுது செய்வதெல்லாம் அரசியல், தேவைக்கு முன்பே செய்யக்கூடியதான் அரசியல். அதை மு க ஸ்டாலின் செய்யவே இல்லை. ஏன் செய்யலைன்னா, இவருக்கு ஆலோசகர்களாக செந்தில் பாலாஜிகளும் ஜி ஸ்கொயர் பாலாக்களும் தான் இருக்கிறார்களே தவிர அறிவு சார்ந்த தளம் என்பது ஸ்டாலினை சுற்றியே இல்லை. இது ஈடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தப்போ ஒரு தமிழர் பிரதமர் ஆகணுன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை விட்டுருந்தாப்பில், அதை பாஜக ஆதரவாளர்கள் சொன்னது அண்ணாமலை மனசில் வச்சு தான் சொல்லியிருக்காரு, அன்பு தம்பிலாம் சொன்னார். ஸோ இவர் தான் இப்போ அடுத்த பிரதமர்ன்றவர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக யார் மனசில் வச்சு சொல்லியிருப்பார்? இல்லை அவர் இல்லை, அதான் இங்கே இப்போ பிஜேபி பொறுத்த குழப்புவதும் அரசியல். காமராஜ் பிரதமர் ஆவதை தடுத்தது காங்கிரஸ், மூப்பனார் பிரதமர் ஆவதை தடுத்தது திமுக, கருணாநிதி தான் தடுத்தார். இதை மனசில் வச்சு அவர் கொளுத்தி போட்டு போகிறார். வேறு தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் என்பது நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஏன்னா உருட்டாக என்ன போச்சுன்னா, பிடிஆர் அவர்கள் ஒருவேளை ஃபியூச்சரில் பாஜக இணைஞ்சாருன்னா என்ன, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு இருக்குது, இந்த ஒரு விஷயம் பாஜக தேவை அப்பேற்படும் முக சவுத்தில், ஒருவேளை அவர் உள்ளே போயிட்டனா அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லப்பட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இல்லைப்பா, யங் ஐக்கான்னா அண்ணாமலைப்பா அவருன்ற மாதிரி பேசினாங்க. இதெல்லாம் தாண்டி திமுக கதவை நீங்கள் சொன்னீங்க, ஃபியூச்சரில் அவங்க இது போல் பாஜகவோட சேரலாம், இது போல் விஷயங்கள் எலெக்ஷன் சொல்லிட்டு இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி கேட்குறேன் சார். யார் ஒருத்தராக இருக்கு? இல்லை அது அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்கள் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே குழப்பி விடுமா, மக்களை முதல்ல குழம்பியிருக்கான். இது உண்மையே இல்லை, அப்போது நூறு சதவீதம் உண்மையே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்கள் சவுத் இந்தியாவை சேர்ந்தவனே முதலமைச்சர் ஆக முடியாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டிங்களா? சவுத் இந்தியாவை சேர்ந்த ஆட்களே நீங்கள் பிஜேபி முதலமைச்சர் ஆக முடியாது. நான் ஹிந்திக்காரன் தென்னிந்தியாக்காரன் ஏற்றுக்கவே மாட்டான். பிஎம்க்கு சொல்கிறீங்க பிரதமர்? ஆமாம் ஆமாம், வாய்ப்பே இல்லை. பிஜேபியை சார்ந்த தென்னிந்தியாவை சேர்ந்த யாருமே, தமிழனாக இருக்கட்டும், கன்னடனாக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்குக்காரனாக இருக்கட்டும், வாய்ப்பே இல்லை. ஹிந்தி பேசுகிற ஒரு வந்தால் பிஜேபியில் பிரதமர் ஆக முடியும். அப்பா அடித்தனமாக சொல்லிட்டீங்க, பார்க்கலாம் சார் எதிர்காலம் எந்த அளவு சர்ப்ரைஸ் ஒழிச்சிருக்கேன்னு. சார் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.